இது வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. மாறி மாறி பேசுகிறீங்களே கங்குலி, உங்கள் பேச்ச தண்ணியில் தான் எழுதணும். முதல்ல நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்புறமா பேசுங்க. உலகக்கோப்பை நெருங்கிவிட்ட நிலையில் உலகக்கோப்பை தொடரில் ஆடும் இந்திய அணி கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஒரு சில வீரர்களுக்கான இடங்கள் மட்டுமே பரிசீலனையில் உள்ளது. மாற்று விக்கெட் கீப்பர், நான்காம் வரிசை வீரர், நான்காம் ஃபாஸ்ட் பவுலர் ஆகிய வீரர்கள் உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த வீரர்களை உறுதி செய்ய ஐபிஎல் தான் கடைசி வாய்ப்பு. நான்காம் வரிசை வீரர், மாற்று விக்கெட் கீப்பர், நான்காவது ஃபாஸ்ட் பவுலர் ஆகியோர் இது செய்யப்பட வேண்டும். மாற்று விக்கெட் கீப்பராக ரிஷப்பன் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அனுபவ விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திகை காட்டிலும் ரிஷப் பண்டிகே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் அவர்தான் உலகக்கோப்பையில் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. எனினும் அதற்கு முன்னதாக ஐபிஎல்லில் சிறப்பாக ஆட வேண்டியது அவசியம். ஐபிஎல்லில் ஆடுவதை வைத்து கூட இறுதி முடிவு எடுக்கப்படும். கடந்த ஆண்டு இங்கிலாந்தில் நடந்த டெஸ்ட் தொடரில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான ரிஷப்பன் அதற்குள்ளாக உலகக்கோப்பை அணியில் எடுக்கப்பட தீவிரமாக பரிசீலிக்கப்படும் அளவிற்கு உயர்ந்திருப்பது அதீத வளர்ச்சி. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியில் அறிமுகமாகி அறிமுக தொடரிலேயே இங்கிலாந்து மண்ணில் சாதனை சதமடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர் ரிஷப் பண்ட். இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் அசத்திய ரிஷப் பண்ட் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் தொடர், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் ஆகியவற்றிலும் அபாரமாக ஆடினார். கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி சிறப்பாக ஆடி தனது திறமையை வெளிப்படுத்திய ரிஷப் பண்ட் ஒருநாள் அணியிலும் இடம் பிடித்தார். பேட்டிங் பெரிதாக இல்லாவிட்டாலும் இதுவரையில் ஓரளவிற்கு நன்றாகவே ஆடியுள்ளார். ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் விக்கெட் கீப்பிங்கில் படு மோசமாக சொதப்பினார். இதனையடுத்து ரிஷப்பன் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்தன. மேலும் தினேஷ் கார்த்திகை உலகக்கோப்பைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற குரல்களும் அழுத்தன. அந்த குரல்களில் கங்குலியின் குரலும் ஒன்று. இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலம் ரிஷப்பன் தான் என்றாலும் தற்போதைய சூழலில் உலகக்கோப்பையில் ஆடும் அளவிற்கு தகுதி பெற்றுவிட்டதாக கருதவில்லை என்று அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த கங்குலி தற்போது நான்காம் வரிசையில் ஆட ரிஷப்பண்டின் பெயரை பரிந்துரைத்துள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள கங்குலி அந்த அணியில் ஆடும் ரிஷப் பண்டின் பெயரை பரிந்துரை செய்துள்ளார். ஐபிஎல்லில் டெல்லி அணியின் ஆலோசகராக நியமிக்கப்படுவதற்கு முன் ஒரு பேச்சு, அந்த அணியின் ஆலோசகராக ஆனதற்கு பின் ஒரு பேச்சு என பேசியுள்ளார் கங்குலி. இப்படி முரணாக பேசினால் அவரது எந்த கருத்தை எடுத்துக்கொள்வது? முதலில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு கருத்தை தெரிவிங்கள் கங்குலி. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.